மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிதாரர்களுக்கும் சித்திரை மாத பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சூரிய பகவான் மேஷம் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் சித்திரை மாதம். மங்களம் பொங்கும் இந்த மாதத்தினை சித்திரை விஷு என்னும் போற்றுகிறார்கள். சித்திரை மாதம் வசந்தங்கள் நிறைந்த மாதமாகும். மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் பல அவதாரங்களுக்கு இடம் கொடுக்கும் பெருமை சித்திரைக்கு உள்ளது. சித்திரை சுக்ல பஞ்சமியில் மீன் வடிவில் அவதாரம் எடுத்து பிரளயத்திலிருந்து உலகை மீட்டு உயிர்கள் மீண்டும் தோன்ற வழி செய்தார் பகவான். மச்சவதாரம் நிகழ்ந்ததும் சித்திரையில்தான் என்கின்றனர். நவமி திதியில் ஸ்ரீராமபிரானாக அவதாரம் எடுத்து மக்களை காத்தார் பகவான் விஷ்ணு. திருமாலின் நரசிம்ம அவதாரம் பரசுராமன் அவதாரம் நிகழ்ந்ததும் இந்த மாதத்தில்தான். சித்திரை மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷம் ராசியில் சூரியன் உச்சம், ரிஷபம் ராசியில் சுக்கிரன் ஆட்சி, மிதுனம் ராசியில் ராகு, தனுசு ராசியில் கேது, மகரம் ராசியில் செவ்வாய் உச்சம், சனி ஆட்சி, செவ்வாய் உச்சம், குரு நீசபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறார். மிதுனம் ராசியில் புதன் நீசம் பெற்றிருக்கிறார். இந்த மாதம் கிரக மாற்றங்களை பார்த்தால் சித்திரை 11 தேதி புதன் மேஷ ராசிக்கு நகர்கிறார். 26 தேதி ரிஷபம் ராசிக்கு நகர்கிறார். 21 தேதி செவ்வாய் கும்பம் ராசிக்கு நகர்கிறார். 28 தேதி சனி வக்ரம் ஆரம்பம். 30 தேதி சுக்கிரன் வக்ரம் ஆரம்பம். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மாற்றங்களினால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். மீன ராசி நேர்களே, இந்த மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் உங்க ராசிக்குள் புதன் 2 வீட்டில் சூரியன், 3 வீட்டில் சுக்கிரன், 4 வீட்டில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. உங்க வருமானம் அதிகரிக்கும். உங்க குடும்பத்தில் இந்த மாதம் மகிழ்ச்சி அதிகரிக்கும், சுபிட்சம் அதிகரிக்கும். வாக்கு ஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் கோபமாக பேசாதீங்க. உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். வீட்டிலிருந்தே வேலை செய்பவர்கள், திறமையாக செயல்படுவீர்கள். சிலருக்கு தகுதி கேற்ற புதிய வேலை கிடைக்கும். பூர்வீக சொத்துகள் மூலம் உங்களுக்கு பணம் வரவு வரும். சரியான நேரத்திற்கு சாப்பிடுங்க. உங்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். இல்லாவிட்டால் பிரச்சனையாகிவிடும். வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ரசித்து வாழ்வீர்கள். உங்க ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11 நீசபங்க ராஜயோகம் பெற்று சஞ்சரிப்பதால் வாழ்வில் புதிய மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படும். எதிலும் வெற்றி பெறும் சூழல் உருவாகும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கோபத்தை தவிர்க்கவும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளால் ஆதாயம் உண்டு. புதிய ஆபரணங்கள் சேரும். மனதில் உற்சாகமும் எதையும் சாதிக்கும் திறனும் உண்டாகும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். தாய் மற்றும் உறவுகளின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். விருந்தினர் வருகையால் வீடு களை கட்டும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பூர்வீக சொத்து விஷயங்களில் சிறிய பிரச்சனைகள் வந்து நீங்கும். பங்கு சந்தையில் லாபம் உண்டு. வங்கி கடன் முயற்சிகள் சாதகமாக அமையும். கணவன் மனைவிக்குள் சுமூகமான சூழல் நிலவும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் உண்டாகும். தந்தை வழியில் சிறு மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் முடிவு சாதகமாக இருக்கும். ஆன்மீகத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். உங்கள் திறமை வெளிப்படும். அலுவலகத்தில் நீங்கள் பிரபலமாவீர்கள். சக ஊழியர்கள் சாதகமாக இருப்பார்கள். உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். முக்கிய பிரபலங்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும். அவர்களால் ஆதாயம் உண்டு. வீடு வாகன வசதி உண்டாகும். பல வகையில் லாபம் பெருகும். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பிறர் செய்ய முடியாத சவாலான காரியங்களை சாதித்து காட்டும் வல்லவர்கள் நீங்கள். இந்த மாதம் சொல்லால் மகத்துவமும் செயலால் புகழ் கீர்த்தி ஆகியனவும் ஏற்படும். வீடு மனை வாகனம் ஆகிய இனங்களில் மராமத்து பணிகள் செய்வதற்கு முன் யோசித்து செய்யவும். உத்தியோகஸ்தர்களுக்கு பெற்றோர்களின் மூலமாக வேலை கிடைக்கும். உங்களுடன் வேலை செய்பவர்களிடம் அனுசரணையாக செல்லவும். வீணான பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் வேண்டாம். வியாபாரிகளுக்கு செய்து வரும் தொழிலில் சிறப்பான பலன்களை காணலாம். கடந்த காலத்தை விட கூடுதல் லாபம் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வேலைகளை இப்போது ஆரம்பிக்கலாம்.
பெண்கள் உடல் நலனில் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டும். அரசியலில் உள்ளவர்களுக்கு மதிப்பு உயரும். போட்டிகளை சமாளிப்பீர்கள். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும் போது தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகளை எடுக்கவும். மாணவர்கள் கவனம் படிப்பை விட்டு சிதறாமல் பார்த்து கொள்ளவும். ஏனெனில் படிப்பில் இடையூறு வரலாம். கெட்டவர்களின் சகவாசத்தை முற்றிலுமாக விட்டொழிக்கவும். படிப்பில் சிறந்த நிலையை அடைய இந்த காலகட்டத்தை பயன்படுத்தவும். வெள்ளை மனம் படைத்தவர்கள் நீங்கள். குருவின் நற்பலன் தொடர்ந்து கிடைக்கும். சுக்கிரன் மே 3 இடம் மாறினாலும் மாதம் முழுவதும் நன்மை தருவார். செவ்வாய் மே 3 வரை சாதகமாக இருந்து நற்பலன் தருவார். முயற்சி அனைத்திலும் வெற்றி காணலாம். பொருளாதார வளம் மேம்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதிய வீடு மனை வாகனம் வாங்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புதனால் ஏற்பட்ட பிரச்சனை ஏப்ரல் 18 பிறகு மறையும். அதன் பிறகு குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் விலகும். மே 3 பிறகு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உறவினர்களிடம் சுமூக நிலை ஏற்படும். பெண்கள் குடும்பத்தில் முக்கிய அங்கமாக திகழ்வர். தேவைகள் பூர்த்தியாகும். தனியார் துறையில் பணிபுரியும் பெண்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதில் தடை இருக்காது. மே 3 புதிய பதவி தேடி வரும். கேதுவால் சிலரது வீட்டில் பொருள் களவு போக வாய்ப்புண்டு. செவ்வாயால் மே 3 பிறகு பித்தம் மயக்கம் போன்ற உபாதைகள் வரலாம். பயணத்தின் போது கவனம் தேவை. சிறப்பான பலன்கள் தனியார் துறை பணியாளர்களுக்கு குருவால் அலைச்சல் வேலை பழு குறையும். புதிய பதவி தேடி கிடைக்கும். ஐடி துறையினருக்கு வழக்கமாக கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வு பதவி உயர்வுக்கு தடை இருக்காது. மருத்துவர்கள் நற்பலனை எதிர்பார்க்கலாம். அதிகாரிகளின் ஆதரவும் அனுசரணையும் கிடைக்கும். மறைமுக போட்டி குறையும். ஆசிரியர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். பகைவர் தொல்லை விலகும். போலீஸ் இராணுவத்தினர் நல்ல வளர்ச்சி காண்பர். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தரகு கமிஷன் தொழிலில் எதிர்பாராத வகையில் பணவரவு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு மே 3 எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். புகழ் பாராட்டு கிடைக்கும். கலைஞர்களுக்கு சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். விவசாயிகள் அதிக மகசூல் கிடைக்க பெறுவர். சொத்து வாங்கும் எண்ணம் மே 3 நிறைவேறும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும். கால்நடை வளர்ப்பில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். மாணவர்கள் குரு சாதகத்தால் நற்பலன் காண்பர். போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெறுவர். தொழிலதிபர்களுக்கு பெண்கள் வகையில் தொல்லை வர வாய்ப்புண்டு. எதிரி பிரச்சினை தலை தூக்கும். பிறருக்கு கட்டுப்பட்டு போகும் நிலை உருவாகும். வியாபாரிகளுக்கு மே 4 பிறகு பகைவரால் இடையூறு வரலாம். அரசு வகையில் அனுகூலமான போக்கு காணப்படவில்லை. அரசு பணியாளர்கள் வேலை பழுவை சுமக்க வேண்டியதிருக்கும். மே 4 பிறகு கோரிக்கைகள் நிறைவேறாமல் போகலாம். தனியார் துறை பணியாளர்கள் மாத தொடக்கத்தில் திடீர் இடமாற்றத்துக்கு ஆளாவர். ஐடி துறையினர் ஏப்ரல் 18 முதல் மே 4 வரை முக்கிய பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் செய்யவும். மருத்துவர்கள் மே 3 பிறகு வேலை பழுவை சந்திப்பர். அதிக முயற்சி எடுத்தால்தான் கோரிக்கைகள் நிறைவேறும். வக்கீல்களுக்கு ஏப்ரல் 18 மே 4 வரை செல்வாக்கு பாதிப்பு ஏற்படலாம். சிலருக்கு வீண் மணக்கவலை வரலாம். விவசாயிகள் கருப்பு நிற தானியங்கள் பயிரிடுவதை தவிர்க்கவும். இந்த சித்திரை மாதத்தில் மீனராசினியர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: திங்கட்கிழமையில் சிவாலய தரிசனம் செய்யுங்கள். சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு. செவ்வாயன்று முருகனுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்கள். வியாழந்தோறும் அருகிலிருக்கும் நவகிரக கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யவும். நல்லதே நடக்கும். சிதலைப்பதி முக்தீஸ்வரர், சொர்ணவல்லி தாயார் மற்றும் ஆதி விநாயகரை வியாழக்கிழமையில் மனதில் நினைத்து வழிபடுவது நன்மை தரும். இந்த சித்திரை மாதத்தில் மீனராசினியர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3-6. நல்ல நாட்கள் ஏப்ரல் 14, 15, 16, 20, 21, 25, 26, மே 1, 2, 3, 4, 5, 10, 12 மற்றும் 13. கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் மே 8 மற்றும் 9.
என்ன நேயர்களே, உங்கள் ராசிக்கான சித்திரை மாத பலன்களை பாத்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.